இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு வரோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்க நிறைய ராசி பலன்கள் இது மாதிரி பார்த்துருப்பீங்க பட் வழிபாடுகள் ரீதியாக இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணணும் தாந்திரிக ரீதியாக எளிமையாக எல்லாருக்கும் எப்பயும் போல புரிகிற மாதிரி பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் காலப்புருஷ தத்துவப்படி நாலாம் வீடான கடகராசிக்கு எப்படி இருக்குது இந்த விஷயங்கள் அதில் வழிபாடுகள் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியும் போல் சனீஸ்வர பகவானோட பயிற்சியும் கேது பயிற்சிகளை பொறுத்து இதை நம்ம தொகுத்து சின்ன லெவலில் அதில் நம்ம என்னெல்லாம் போதோ அதை கிறிஸ்பாக சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வழிபாடை பார்ப்போம் இப்போ இந்த இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு என்ன நடக்க போதுன்னா இந்த இந்த காலங்களில் இவ்வளோ நாள் முடங்கி கடந்தவர்கள் அதே மாதிரி அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாள் என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்த கடகராசி அன்பர்கள் இப்போ நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டாகத்தான் இது இருக்கும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் என்னென்னா சில சில சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தாலே இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை நோக்கி நீங்கள் செல்ல முடியுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நல்ல காலங்கள் வரும்பொழுது சில பேர் அதை மறந்துடுவோம் அதாவது கெட்ட காலங்களில் பொழுது என்ன பண்ணுவோம் சுவாமியை போய் தருகி உருகி சுவாமி காப்பாற்று அப்படி பண்ணு இப்படி பண்ணுமோ நான் நல்லா இருந்தேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவோம் ஆனால் நல்ல காலங்கள் வரும்போது அடுத்த உங்களுக்கு கெட்டது செய்ய அமைச்சுருவோம் தன்னை தான் மறந்து சரிங்களா நம்ம காசு இருக்கும்போது நம்மளை நம்ம மறந்துடுவோம் அது சில பேர் இது பண்ணக்கூடிய விஷயம் தன்னை மறந்துடுவாங்க தாங்கிட்ட காசு இல்லைன்னா ஊர் அடுத்தவங்கள மறந்துடும் இதுதான் விதி ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேர நல்ல காலங்களில் வரும்பொழுது உங்களை யாரெல்லாம் ஏணியாக ஏற்றிவிட்டார்களோ சரிங்களா அந்த கஷ்ட கஷ்ட காலங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு துணையாக இருந்து அரவணைப்பாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும் அதுவே உங்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய உங்களுக்கு கர்ம யோகமாக மாறக்கூடிய விஷயங்களும் இருக்கும் நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு திருப்பி வரும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா ஸோ அதனால் நீங்கள் இந்த காலங்களில் வந்து அடுத்தவங்க யாரெல்லாம் உங்களை கை தூக்கி விட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்துக்கிறது நல்ல ஒரு பிராய்ச்சித்தமாக இருக்கும் அடுத்த லெவலில் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கணும் அதே அதே போல குடும்ப விஷயங்களில் வரும்போது நர்வஸ் டென்ஷன் ஆகி அப்போ கத்தி அதே மாதிரி பழைய கதைகளை பேசி பேசி அடுத்தவங்களை ஒரு ஹேர்ட் பண்ணுறது தான் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் பழைய கதைகளை பேசிகிட்டே இருப்பீங்க அன்னைக்கு இதாச்சு பார்த்தியா இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இந்த கதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் பழசுகளை மறக்கிறது தான் நல்லது அப்படிங்கும் போது தீய விஷயங்களை மறந்துடுறது அதே மாதிரி புது விஷயங்களுக்குள்ளே போகிறது தான் ஏன்னா பழைய விஷயங்கள் திருப்பியும் வாழ்க்கையில் வராது அது நல்ல விஷயமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அந்த பழைய கதைகளை பேசாமல் நல்ல விஷயங்களை மட்டுமே பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கிறது வீட்டில் உள்ள மன இறுக்கங்களை குறைக்கும் இது இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தனப்பிராப்தி உங்களுக்கு இந்த டயத்தில் நிறைய வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த டயத்தில் வந்து அடுத்தவங்கள்ட்ட அதிகமாக பேசாமல் உங்களுடைய ரகசியத்தை என்ன நீங்கள் வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்லுவாங்க ஓட்டவாய் சங்கரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கும் போது ஓட்டவாய் சங்கரானா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா தன்னுடைய எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க அடுத்தவங்க அப்படிங்களா அப்படிங்களான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு உங்களை அசஸ் பண்ணுற கூடிய வெள்ளந்தித்தனமாக இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் எங்கே எதை பேசணுமோ அதை மட்டும் இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசுகிறதும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுங்கிற பேரில் போய் போய் மாட்டி பேசி மாட்டிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தடுத்துக்கிறது வந்து நல்லா இருக்கும் இதை தவிர்த்து வழிபாடுகள் ரீதியாக கோயில் ரீதியாக நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து காமாட்சி அம்மனோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் அதே போல் திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் வழிபட்டுட்டு வர்றதும் அதேபோல் நேத்திக்கடன்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நேத்திக்கடனை போய் செலுத்துறதும் இனி வர்ற காலங்களில் வேண்டுதல் செய்யாமல் வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பு இல்லைங்கிறத மறக்காமல் நீங்கள் எப்பயுமே சதா சர்வகாலமும் மனசார சுவாமியை நினச்சிக்கிறதும் ஏன்னா அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவரை நினைச்சுட்டே இருக்கும்பொழுது கடவுளே நம்ம கூட துணையாக பொழுது நமக்கு யார் வந்து நமக்கு எதிரியாக இருக்க போகிறாங்க அந்த அந்த இதில் வந்துடணும் தியரி படி வந்துருங்க இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வரும்பொழுது என்னாகும்னா இந்த ஆண்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது நீங்கள் நேராக போயிட்டு இதுக்கு போய்ட்டு திருநல்லாருக்கு போயிட்டு வர்றதும் திருநள்ளாருக்கு போயிட்டு அங்கே போய் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களாலான ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதோ இல்லைன்னா உணவு கொடுத்துட்டு வர்றதோ இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஒருவேளை இந்த கடகராசி அன்பர்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் உள்ள அருகாமையில் இருக்கிற கோயில்களுக்கு போகலாம் இல்லைங்க நான் வேறு ஒரு மதத்தில் உள்ள கண்ட்ரியில் நான் இருக்கேங்க அங்கெல்லாம் கோயிலே கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க ஏதாவது ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் ஆன்லைன் மூலமாக செய்கிறதும் மன ரீதியாகவும் உடல் ரீதியான உள்ள பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றதும் நல்லாயிருக்கும் அதே போல் சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் தாந்திரிக ரீதியாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் வரும் பொழுது காலை ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு ஒன்பது நீங்க விடாமல் செஞ்சுக்க செஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்க தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச காசை எடுத்து லெப்ரஸி கேன்சர் பேஷன்ஸ் உயிர் இழக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சிட்டே வர்றது அந்த பணத்தை போட்டு வர்றது வர்றது அந்த இருக்கலாம் சேர்த்து இருக்கலாம் இந்த காசை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு வர்றதும் ஒரு நல்ல பிராயச்சித்தமாக இருக்கும் அதே போல் ஒரு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க வெள்ளாடுங்கிறது கருப்பு கலரில் இருக்கும் அதை ஒரு ஏழை விவசாயிக்கு கொண்டு போய் அதை தானமாக கொடுக்கிறது அதே மாதிரி நல்ல வசதி இறைவன் உங்களுக்கு கொடுத்திருந்த கடகராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க கர்ம தோஷங்கள் அழியக்கூடிய தன்மையாக ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாட்டு பசு மாடு ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டியோ ஏதாவது ஒன்று எடுத்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து ஒரு விவசாயிக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்கறதும் இது ஒரு நல்ல பிராயச்சித்தம் இருக்கும் எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா இந்த காலங்களில் வந்து எதிர்பார்க்காத சில வியப்புகள் ஆச்சரியங்கள் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும்ங்கிறது உறுதி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வர்றதுக்குள்ளேயே நீங்க என்ன கூப்பிட்டு சொல்லுவீங்கன்றதில் இது திண்ணமான கருத்து ஸோ இதை தவிர்த்து நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடுகளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது டெய்லியே அந்த குலதெய்வத்தை வழிபடனா சில பேர் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசுறீங்க குலதெய்வத்தை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவேன் அப்படின்லாம் சொல்றீங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மூச்சை நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை விடுவோமா கிடையாது எதா சதா சர்வகாலமும் நம்ம எப்படி மூச்சு விட்டுருக்கோமோ அதே தான் குலதெய்வம்ங்கிறது நம்ம கூட இருக்க இருக்க தான் நமக்கு பலம் ஒரு நாளைக்கு எப்படி இருபத்தி நாலு மணி நேரமோ அதே மாதிரி நாலு மணி நேரமும் நமக்கு குலதெய்வ அருள் இருக்க இருக்க எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அதனால கடகராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடை டெய்லி நீங்கள் நினச்சிக்கிறதும் அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும் இல்லை அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்றது அப்போ நீங்கள் மனசார குலதெய்வத்தை எப்பயுமே நினச்சிட்டே பொழுது தீமைகள் வராமல் தடுக்கும் போல் வெற்றிகளை பல மடங்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொண்டு வரும் ஒருவேளை குல தெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை இந்த கடகராசி அன்பர்கள் இல்லை வேற ஏதாவது ராசி அன்பர்கள் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்குன்னு சில பிரயோகங்கள் உண்டு அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் பண்ணி தான் பண்ண முடியும் உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி பிரயோகங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம அதுக்குள்ள வழிபாடுகள்லாம் உங்களுக்கு கற்றுத் தருவோம் அன்பர்களே இதை தவிர்த்து உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்களிடம் பார்த்து தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமக்கு சிம்ம ராசியான சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இப்படி இருக்கும் அதுக்குள்ள வழிபாடுகள் எப்படி இப்படி பண்ணிக்கலாம்ங்கிறத எளிமையான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா